Hi friends, welcome to Salem Padma Samiyal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா கொஞ்சம் டிஃபரண்டா சேமியா வச்சு ஒரு போண்டா. நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோல நிறைய போண்டாஸ் பார்த்திருக்கோம். இது வந்து கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்க ஒரு பேன்ல வந்து தண்ணி காஞ்சிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து இந்த சேமியா வந்து நம்ம வேக வச்சுக்கணும். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து போட்டுக்கலாம். இப்ப இது வந்து வேகணும். இந்த சேமியா வந்து நல்லா சாஃப்டா வேகணும். இப்ப பாருங்க இந்த சேமியா வந்து நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம இந்த வடிகட்டி ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க நான் வந்து வேக வச்ச இந்த சேமியாவை இந்த பவுல்ல போட்டுருக்கேன். இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கப்ல ஒரு கப் அளவுக்கு மைதா அரை கப் அளவுக்கு தயிர் இதுல ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி இது போட்டுக்கலாம். உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமா வந்து பெருங்காயம் போய் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கூட தெளிச்சு நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனு சோடா ஆப்பச்சோடா இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும். பாருங்க நான் கடாயில வந்து ஆயில் ஊத்தி வச்சிருக்கேன். இப்போ நம்ம போண்டா போட்டுக்கலாம். நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கிட்டு சின்ன சின்ன பால் மாதிரி எடுத்து போடுறது ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே இருக்கணும். திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க வந்து நம்ம போண்டா வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. எடுத்துடலாம். அவ்வளோதாங்க நம்ம சேமியா போண்டா ரெடிங்க. இப்போ பாருங்க நம்ம செஞ்ச இந்த சேமியா போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்டாக இருக்கும். நல்லா சுட சுட பார்த்தீங்கன்னா சட்னி சாஸ் அந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.